ஹாய் உங்கள் ஆர்ஜே கிஷோர் இன்றைக்கி வந்து நம்ம எபிசோடில் பிளட் டொனேஷன் பற்றி பேச போகிறோம் ரத்த தானம் எவ்வளோ முக்கியமான விஷயம் நம்ம வந்து சமீபத்தில் ஜூன் ஃபோர்டீன்த் அன்னைக்கு பிளட் டொனேஷன் டேவை வந்து கொண்டாடினோம் முக்கியமாக நாங்கள்லாம் வந்து லைன்ஸ் கிளப் மெம்பர்ஸ் அதுதான் எங்களுடைய மேஜரான ஒரு சோஷியல் ஒர்க்கு இல்லையா அதாவது அழகான ஒரு பழமொழி உண்டு ஒரு உயிரை காப்பாற்றும் போது நம்ம அத்தனை பேருமே டாக்டர்ஸ் தான் இல்லையா நம்ம டாக்டருக்கு படிச்செலாம் வந்து சேவை செய்யணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா டாக்டருடைய வேலையை ஒரு உயிரை காப்பாற்றுவது நம்ம பிளட் டொனேட் பண்ணும்போது நம்ம ஒரு உயிரை காப்பாற்றுகிறோம் அதனால் கண்டிப்பாக நம்மலாம் வந்து டாக்டர்ஸ் தான் இந்த ரத்த தானா டே அப்படின்னு சொல்லல அது வந்து நாங்கள் எப்போவுமே என்ன சொல்லணும்னா ஜாதி மதங்களை இணைக்கும் நாள் ஏன்னா யார் எந்த ஜாதிக்காரங்க வந்து எந்த ப்ளட்டு கொடுக்குறாங்க எந்த உயிர் சேவா கிடைக்காது கண்டிப்பாக ஜாதி மதங்களை உலகத்தில் கிடையாதுங்கிறத அறிவியல் பூர்வமாகவும் சரி உணர்வு பூர்வமாகவும் சரி ப்ரூவ் பண்ண ஒரே ஒரு விஷயம் வந்து ரத்த தானம் மட்டும்தான் இல்லையா மனிதனை மனிதன் நேசிக்கும் ஒரு நாள் அதை மனிதன் கடவுளாக மாறும் ஒரு நாள் இல்லையா மனிதன் மற்ற உயிர்களை காக்கும்னா இதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷலான ஒரு டே இந்த அறிவியல் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் மூலியமாக என்ன வேணாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாங்க ஓகேவா ஆனால் விபத்துகளை பாதிக்கப்படுறவங்க அதாவது பல்வேறு அறிவை சிகிச்சைக்காக காத்திருக்கும் நிறைய மக்கள் இல்லையா அந்த மாதிரி மக்களுக்கு தேவைப்படுக தேவைப்படுகிற ரத்தத்தை வந்து யாராலுமே இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல இல்லையா அதாவது ரத்தங்கிறது வந்து கடவுளாக பார்த்து உண்டாக்குற ஒரு விஷயம் இல்லையா அது வந்து உருவாக்கவும் முடியாது கண்டுபிடிக்கவும் முடியாது அறிவியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ரத்தம் என்பதுதான் வந்து உடலுக்கு தேவையான அந்த வந்து ஓகேவா நாளங்கள் வழியாக எல்லா பாகத்துக்கும் எடுத்து செல்கிறது இல்லையா கண்டிப்பாக அதே மாதிரி எல்லா கழிவுகளையும் சுமந்து செல்கிறது மிகப்பெரிய ஒரு ஜாப் வந்து நம்ம உடம்புல பிளட்டு பண்ணுது அதாவது உயிர் காக்கும் ஒரு திரவம் வந்து பிளட்டு இல்லையா இது வந்து நிறைய பேர் அங்கே கேட்பாங்க வந்து எங்கள் கிளப்பில் வந்து கேட்பாங்க சார் ரத்த தானம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது இது வந்து எப்படி பண்ணலாம் வந்து என்ன ஏஜில் பண்ணணும்னு கேட்பாங்க உங்கள் எல்லாருக்கும் ஜஸ்ட் ஒரு அப்டேட் தான் சொல்கிறேன் இந்த ரத்த தானம் அப்படிங்கிறது வந்து பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் பண்ணலாம் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ வந்து இடையாக இருக்கலாம் இல்லையா குறைஞ்சது வந்து அட்லீஸ்ட் ீஸ்ட் ஒரு மூணு மாதங்களுக்கு ஒரு முறையாவது ரத்த தானம் பண்ணால் வந்து ரொம்ப நல்லது நம்ம ஒரு யூனிட் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி ஒரு முந்நூற்றி ஐம்பது எம்எல் வந்து ரத்தம் கொடுக்கும்போது கண்டிப்பாக மூன்று அல்லது நான்கு உயிர்களை வந்து நம்ம காப்பாற்றுறோம் இல்லையா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ரத்த தானம் பண்ணால் என்ன ஆகுது ஆகுதுனா கண்டிப்பாக வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நிறைய வந்து தேவையற்ற கலோரிகள்னு சொல்லுவாங்க அந்த வந்து கரைக்கப்படும் புதிதாக வந்து ஒரு பிளட்டு வந்து வெளில போகும்போது இன்னொரு ப்ளட் வந்து புதிதாக ரத்த அணுக்கள் வந்து உண்டாகும் இன்னொரு விஷயம் ஹூமோகுளோபின் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த ரத்தத்தில் இருக்கிற ப்ரோட்டின்னு சொல்லுவாங்க அந்த ப்ரோட்டீன் அளவு குறைஞ்சா கண்டிப்பாக நமக்கு வந்து ரிஸ்க்குன்னு சொல்லி நிறைய வந்து கேள்விப்பட்டோம் ரீசெண்ட் டைமில் அந்த ப்ரோட்டீனுடைய அளவு வந்து சீராக வச்சிக்கிறதுக்கு ப்ளட் நோட்டை கண்டிப்பாக நாங்கள் பண்ணோம் இன்னொன்று நல்லா குண்டாகவே இருக்க மாட்டோம் மாட்டிங்க நம்ம உடலில் இருக்கிற பருமன்லாம் வந்து குறைஞ்சி போயிடும் அத்தை வந்து உடம்புல வந்து இரும்பு சத்து வந்து சீராகும் அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ப்ரூவ் பண்ண விஷயங்கள் ஏன்னா வந்து பிளட் டொனேட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சயின்டிஃபிக்காக வந்து பசங்களுக்கும் சரி பிளட் டொனேட் பண்ணவங்க வந்து சொல்லிக் கொடுப்போம் நாங்கள் இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து குறிப்பாக இந்திய நாட்டில் வந்து ஒவ்வொரு இரண்டு நொடிக்கும் வந்து ஒருத்தருக்கு வந்து ரத்தம் தேவைப்படு படுகிறது அப்படிங்கிறது ஒரு சாட்டிஸ்டிக் சொல்லுது ஓகேங்களா அந்த வகையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் லேக்ஸ் யூனிட் வந்து ரத்தம் தேவைப்படுது ஆனால் நமக்கு வந்து டொனேஷன் மூலியமாக வந்து ஒரு ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் கிட்டத்தட்ட பில்ட்டு தான் வருது அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டி ஸ்ட்ராட்டிஸ்டிக்கல் ப்ரூஃப் இருக்குது ஸோ எல்லாமே கண்டிப்பாக ரத்த தானம் செய்யணும் இல்லையா இன்னொன்று ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு லாஜிக்காக ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் வந்து அன்னதானம் பண்ணுறோம் பெரிய விஷயம் இல்லையா அன்னதானம் பண்ணும்போது என்னாகுது ஒரு ஒரு வேலை பசியை வந்து நம்ம போக்குறோம் அது ஒரு மிக அது ஒரு மிகப்பெரிய மன தேவைகளை நிறையவே தரும் அதே மாதிரி நிறைய பேர் கண்தானம் பண்ணுவாங்க உடல் உறுப்பு தானம் பண்ணுவாங்க அது மிகப்பெரிய மனசு வேணும் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் ஓகேவா நம்ம இன்னொருத்தரோட உடம்புல வாழறோம் அப்படிங்கிற வந்து ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் மன நிறைவு மிகப்பெரிய நிறைவு ஆனால் வந்து இந்த ரத்த தானம் பண்ணும்போது என்ன பெரிய விஷயம்னா நம்ம உயிரோடு இருக்கும்போதே அடுத்தவங்களுக்கு வந்து உயிர் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஸ்பெஷலான விஷயம் ஸோ எல்லா விதமான தானம் பண்ணுங்கள் குறிப்பாக ரத்த தானம் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுறாங்க நிறைய பசங்களுக்கும் சரி நிறைய பேருக்கு அவங்களுடைய ப்ளட்டு குரூப்பே வந்து இன்னும் தெரியாது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது தான் அந்த பயமே வரும் சும்மா கண்ணை முன்னாடி வந்து ஓ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி ஃபிஸ் பண்ணுவாங்க அது ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா அந்த ப்ளட் டொனேஷன் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன் ப்ளட் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு ஒருத்தர் தானம் பண்ண வராங்கன்னு வச்சுங்க கண்டிப்பாக உங்க குரூப் தெரியலனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டொனேட்டே பண்ண முடியாது இல்லையா ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் வந்து எங்கள் லைன்ஸ் கிளப் மூலயமாவும் சரி நிறைய வந்து எங்கள் கிளப்புன்னா நிறைய சோஷியல் சர்வீஸ் கிளப்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் நம்ம கொடுக்கணும் ஏன்னா அவங்க தன்னுடைய தன்னலமற்ற ஒரு சேவையை வந்து ரத்த தானம் வந்து கடமையாகவே இருக்காங்க இல்லையா ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் இன்னொரு எமோஷனல் விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம பிளட் டொனேட் பண்ணும்போது சில நேரங்கள் வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தருக்கு அடிபட்டுச்சு நம்ம ப்ள பிளட் டொனேட் பண்ணுறோம் ஓகேவா அவங்க வந்து உயிர் ப பழைக்கும் போது கடை கடனு ஓடி வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஸோ இல்லை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோ வந்து அவங்க கைப்பிடிச்சிட்டு சார் உங்களால் தான் வந்து இந்த உயிர் வந்து காப்பாத்தினீங்க அந்த எமோஷ்னல் ஃபீலிங் வந்து மிகப்பெரிய ஃபீல் ஆனால் நூறு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சில நேரங்களில் ப்ளெட் கொடுப்போம் எங்கே ஏதோ ஒரு ஊரில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம பிளெட் வந்து யாருக்கு போய் சேருதுன்னு கூட தெரியாது கடல் கடந்து கூட போயிருக்கலாம் ஓகேவா ஆனால் நம்மளோட ப்ளெட்டு டொனேட் பண்ணுறதுனால நூறு உயிர் வாழுது அப்படிங்கிற ஒரு மன நிறை வந்து இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் கால் வரும் மெசேஜ் வரும் பிளெட்டு தேவைப்படுதுன்ட்டு அதெல்லாம் அது செய்யும்போது போது அங்கேருந்து டெட பா பாஸ் பண்ணி செய்யும்போது ஓடி வருவாங்க பாருங்கள் மக்கள் அவங்களுக்குலாம் வந்து கண்மலே சொல்ல போனால் காலில் வந்து கும்பிட்லாம் பிகாஸ் அங்கே தேர் கிவிங் லைஃப் டு அதர் பீப்புள் இல்லையா அது மாதிரி என்றைக்குமே வந்து இந்த பிளட் டொனேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கடமையாக வச்சிங்க ஓகே அப்புறம் வந்து நிறைய நீங்கள் தானம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே வந்து நிறைய பேர் வந்து திடீர்னு வந்து தானம் பண்ண முடியாது நீங்கள் வந்து பிளே லேண்ட்ஸில் கிளப் பிளட் டொனேஷன் பண்ணலாம் இல்லை வந்து நிறைய கிளப்ஸ் இருக்குது அந்த பிளட் பேங்க் இருக்குது அதே மாதிரி நீங்களே வந்து இனிஷியேட் பண்ணி காலேஜில் கார்பரேட்ஸில் சர்வீஸ் கிளப் மூலியமாக வந்து நீங்கள் டொனேஷன் ஐமீன் பிளட் டொனேஷன் ப்ளட் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணலாம் அது வந்து மிகப்பெரிய சமூக சமுதாய சேவையாக இருக்கும் இல்லையா அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் வந்து ப்ளட்னு கேட்பாங்க அந்த அதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிளட் டொனேஷன் பண்ணுங்கள் அந்த உண்மையிலேயே வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ப்ளட்டு தேவைப்படுதா அவர் ஹாஸ்பத்திரி அட்மிட் ஆயிருக்காரா அது வந்து அவங்க சர்டிஃபிகேஷ்லாம் பண்ண சர்டிஃபை பண்ணணும் அப்புறம் தான் நீங்கள் பிளட் டொனேஷனே பண்ண போக முடியும் எமோஷனல் டக்குன்னு பண்ணிட முடியாது ஸோ அதெல்லாம் என்ஷூர் பண்ணிங்க அது வந்து நிறைய நேரங்களில் வந்து பிளட் டொனேஷன் வந்து வியாபாரமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது உண்மையிலேயே ரத்த தானம் தேவை செய்ய செய்யும்போது அந்த உண்மையிலேயே அந்த உயிருக்கு வந்து ரத்தம் தேவைப்படுகிறதான்னு பார்த்து நம்ம செய்யணும் எல்லாருக்கும் வீர வணக்கம் இந்த பிளட் டொனேஷன் பண்ணுற அத்தனை பேருக்கும் வீர வணக்கம் அதாவது நான் கடைசியாக சொல்கிறது மனிதனாக வாழ்வது போதும் இல்லையா ரத்த தானம் பண்ணும்போது நம்ம கடவுளாக வாழ்வோம் இல்லையா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் திஸ் இஸ் ஜே கிஷோர்